சிங்கம் பாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு 10 விதிமுறைகள் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பிளான்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்தியாவுடைய வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கு வந்து சிறப்பாக வாழ்கின்றார்கள். ஸோ எப்படி அப்படின்னா, அவங்க வந்து வடக்க பார்த்த வீடு வச்சு கட்டுறாங்களா, இல்லை வாஸ்துபடி வீடு கட்டுறாங்க. அந்த வகையில் வடக்க பார்த்த வீடு எப்படி இருக்க வேண்டும்? மொதல் ஃபஸ்ட்டு வந்து வடக்க பார்த்த வீடு, ஒன்றாவது வடக்க பார்த்த வீடுங்கிறது முன் முகப்பில் ஈசான மூலையும் வாயு மூலையும் முன்புறத்தில் வரும். ஸோ ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு இவையும், வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைக்கணும். இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா ஃபார் தி நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு. ரெண்டாவது வந்து வடக்கு பக்கத்தை விட தெற்கு பக்கம் குறைவான காலி இடங்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி வடக்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்க வேண்டும். அதாவது முன்புறத்தில் வந்து வடக்கு பக்கம் நிறைய காலி இடம் இருந்தால் சிறப்பு. மூன்றாவது என்ன அப்படின்னாக்கா, காம்பவுண்டு சுவர் வந்து உயரம் வந்து வடக்கு பக்கம் உயரம் குறைவாகவும் தெற்கு பக்கம் உயரம் அதிகமாகவும், குறைவான காலி இடமும் தெற்கு பக்கம் அதிக காலி இடம் வடக்கு பக்கம் இதுதான். அதே மாதிரி கிழக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு உயரம் குறைவான காம்பவுண்டு சுவரும், மேற்கு பக்கம் அதிக உயரம் உள்ள காம்பவுண்டு சுவரும், அதிக காலியிடம் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் காலியிடம் குறைவாக இருக்க வேண்டும். இப்போ வந்து முன் முகப்பு ஃப்ரண்ட்டு வடகிழக்கு மூலையில் மட்டுமே நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் வைக்க வேண்டும். வடக்க பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கில் போர்டிகோ என்ட்ரன்ஸு ஹாலு இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக வந்து தலவாசலுக்கு நேராக போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு, சம்பு கூட இருக்கிறது தவறு கிடையாது, போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பு தவிர்ப்பது நல்லது. ஐந்தாவது வடகிழக்கு மூலையில் வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்டில் ஈசான மூலையில் பூஜை அறை அமைக்கலாம், ஸ்டடி ரூம் அமைக்கலாம், தலவாசல் அமைக்கலாம். பள்ளமாக போர்டிகோவும் வெராண்டாவும், ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் சுத்தமாக பள்ளமாக வைத்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி வந்து வடகிழக்கு, வடகிழக்குங்கிறது வடக்கு கிழக்கு சந்திக்கின்ற வடகிழக்கு மூலையானது நீண்டிருப்பது சிறப்பு. வடகிழக்கு தெருக்குத்து இருப்பது, அதாவது ஈசான மூலை தெருக்குத்து இருப்பது, சார் எங்கள் பிளாட்டு வந்து வடக்க பார்த்துருக்கு, அப்போ அதில் நேர கார்னர் எதிர்த்தாப்பில் வந்து தெருக்குத்து முடியுது, தலவாசல் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி கிழக்க பார்த்த வீடாக இருந்தாலும் ஈசான மூலையில் தலவாசல் வச்சுக்கலாம், கழித்து வச்சிங்கன்னா தான் தப்பாக போகும். ஒன்று கிழக்க பார்த்த வீட்டிற்கு அக்னிக்கு வாசல் போயிடும், வடக்க பார்த்த வீடாக இருந்தால் வாயுவுக்கு போயிடும். அதனால் தெருக்குத்தோடையே உங்களுக்கு மனை அமைய வேண்டும்ங்கிறது இறைவனுடைய தீர்ப்பு, அதன்படி நீங்கள் செயல்படுங்க. ஆறாவது வடகிழக்கு மூலையில், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், அதில் வந்து ஸ்டெப்ஸு மாடிப்படி கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. வடக்க பார்த்த வீட்டிற்கு வாயு மூலையில் மாடிப்படி இருக்க வேண்டும் அல்லது நடுவில் இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வடக்க பார்த்த வீட்டிற்கு மெயின் என்ட்ரன்ஸுக்கு உள்ளுக்குள்ளேயே ஈசான மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் மாடிப்படி இருப்பதை தவிர்க்கவும். அப்புறம் வடமேற்கு மூலையில் வாயு மூலையில் மாடிப்படி அமைக்கலாம். அதற்கு கீழேயே டாய்லெட் பாத்ரூம் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் இருக்கக்கூடாதுங்கிறது சொல்வாங்க, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, எந்த நூலும் சொல்லப்படவில்லை. சாஸ்திர நூல்களில் மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் வரக்கூடாதுங்கிறது கிடையாது, தாராளமாக வாயு மூலையில் மாடிப்படி அமைத்து அதற்கு கீழ் டாய்லெட் அமைத்து கொள்ளலாம். ஏழாவது முன் முகப்பில் உயரமான மரங்கள் தவிர்ப்பது நல்லது. இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர், எட்டாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம். ஸோ இதில் வந்து வடக்கு பார்த்த வீட்டிற்கு முன் முகப்பு அலங்காரமாக இருக்கணும், ஃப்ரண்ட்டு எலிவேஷன் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி மூலை பின்புறத்தில் காலியாக விட்டுற வேண்டாம். ஸோ வாய்ப்பு இருந்தால் முழுசாக கட்டுங்க, இல்லை பின்பகுதியில் வடக்கு பார்த்த வீட்டிற்கு பேக் சைடு, அதாவது தெற்கு பக்கம்தான் கட்டணும், வடக்கு பக்கம் கட்டக்கூடாது. வடக்கு பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கு மூலையில் மட்டுமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஈசான மூலையில் தலைவாசல் அமைக்கவும்.
இப்போ வந்து நம்ம வடக்க பார்த்த வீடாக பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ வடக்க பார்த்த வீடிற்கு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, ஜாதகத்தில் வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், கன்னியிலேயோ மிதுனத்திலேயோ புதன் இருந்தால், சூரியனோட சேர்ந்துருப்பாருங்க எப்போவுமே. புதன் வந்து எப்பயாச்சும் அதோட தான் தனியாக இருப்பார், எப்போவுமே சூரியனோட ஒன்று பின்னாடி இல்லைனா முன்னாடி, இல்லை சூரியன் புதன் சேர்ந்துருக்கும். ஜாதகத்தில் புதனானவர் ஆட்சியோ உச்சமோ, அதாவது ஜாதக கட்டத்தில் இந்த ஓரத்துலேயோ அந்த ஓரத்துலேயோ இருந்தால்னால் நிச்சயமாக நீங்கள் வடக்கு திசை தலைவாசல் வச்சு கட்டலாம் ஒன்று. அதே மாதிரி வந்து கடகராசி, விருச்சிகராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை தலைவாசல் வச்சு வீடு கட்டுறது சிறப்பு. இந்த 10 விதிமுறைகள் நம்ம வடக்க பார்த்ததில் பார்த்துருக்குறோம். நிறைய வரைபடங்கள் நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ இந்த விதிமுறைகளையும் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி குழிக்கணக்கு, ஜாதகம், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய டிப்ஸ் ஆஃப் த கோவில்கள் சொல்கிறோம், அதன்படி நம்ம செயல்படுறோம். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.